ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸசைஸ் 5.2 சம் நம்பர் 8 சிக்ஸ்த்து பார்ட் நான் பண்ண போகிறேன். 9x²-y²-36x-6y+18=0. இப்போ இதை பார்த்த உடனே இது என்ன காணிக்குன்னு நீங்கள் சொல்லணும். 9x² வந்து பாசிட்டிவாக இருக்குது, ஆனால் ஒய் ஸ்கொயரோட டேர்ம் வந்து மைனஸில் இருக்குது. அப்போ x² ப்ளஸில் இருக்குது, ஒய் ஸ்கொயர் மைனஸில் இருக்குது. அப்போ நிச்சயமாக இது வந்து ஹைப்பர்போலா. இப்போ இந்த ஹைப்பர்போலா வந்து உங்களுக்கு ஹரிசான்டலாக வெர்டிக்கலாக அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன செய்யணும், இது ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றினா தான் சொல்ல முடியும். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்லாம் தெரியும்ல, ஹெச்கேலாம் கண்டுபிடிச்சி x-h² / a²-y-k² / b² = 1, அல்லது இது முன்னாடி வரும், அது பின்னாடி வரும், அந்த மாதிரி மாற்றின பிறகு தான் சொல்ல முடியும். ஸோ இதை வேகமாக பாரு, இப்போ என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு x² டேர்மோட x² டேர்முக்கு பக்கத்தில் எக்ஸ் டேர்மாக கொண்டாந்துடணும். அதாவது x² டேர்ம் கிட்ட இந்த எக்ஸ் டேர்மை எழுதிக்கணும், y² டேர்முக்கு அடுத்து ஒய் டேர்ம் எழுதணும், கான்ஸ்டண்ட்டாக அங்கே போயிடணும். எல்லாமே ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடியே இருக்கிறதுனால இடத்த மாற்றும் போது சைன்லாம் மாறாது. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லேயும் எக்ஸ்கொயருக்கு என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதை தான் வெளியே எடுத்து போடணும். அப்போ 9 வெளியே எடுக்கும்போது இதுலேயும் 9 டிவைட் பண்ணணும், இதில் 9 டிவைட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ இந்த ஒய் ஸ்கொயரோட சைன் வந்து -1, ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன் வந்து -1. அப்போ -1 வெளியே எடுக்கணும், இதுவும் மைனஸாக தான் இருக்குது. அப்போ உள்ளே வரும்போது ப்ளஸ் வந்துடும். அடுத்து இதை வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக நீங்கள் மாற்றணும். இதை பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக எப்படி மாற்றுறது, x-h² மாற்றணும். இப்போ இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன் வந்து 4, a² - 2ab வந்துருச்சு, பி ஸ்கொயராக காணும். அப்போ அதாவது நம்ம இந்த ஃபார்முலா வச்சு சொல்கிறேன், அப்போ இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 4, அப்போ இந்த 4-ஐ 2-ஆல் டிவைட் பண்ணி ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ வரும், 2² அப்புறம் ஒரு +2² ஒரு -2² ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து 6, இது எப்படி இருக்குது, a² + 2ab மாதிரி இருக்குது. பி ஸ்கொயர் வேணும்னா ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து 2-ஆல் டிவைட் பண்ணி ஸ்கொயர் பண்ணணும். அப்போ ஒரு 3² ஆட் பண்ணி ஒரு 3² சப்ராக்ட் பண்ணணும். இந்த 3-ஐயும் ஒன்று சேர்க்கணும், இந்த 3-ஐயும் ஒன்று சேர்க்கணும். இது வந்து ஏ, இந்த இடத்துல எக்ஸ் தான் ஏ, பி வந்து 2, மைனஸ்னால மைனஸ், அப்போ 4² a-b² - 4, இது y+b² - 9. 9 வச்சு இந்த ப்ராக்கெட்டுக்கு பெருக்கிக்கணும், அது மாதிரி ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி தான் போடணும், உள்ளே போகாது. அடுத்து 9 வச்சு இதை பெருக்கினா இந்த வரும், அடுத்து மைனஸ் வச்சு இந்த ப்ராக்கெட், அடுத்து மைனஸ் வச்சு இங்கே பெருக்கும்போது ப்ளஸ் வந்துடும், =-18. அடுத்து இந்த கான்ஸ்டன்ட், இந்த கான்ஸ்டன்ட், இது ரெண்டையும் அந்த சைடு கொண்டு போயிருங்க. இதை நீங்கள் சுருக்குனீங்கன்னா 9. இந்த ரெண்டு நெகட்டிவ் நம்பரையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா -27. அதோடு நீங்கள் 36 ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 9 வரும். அடுத்தது இந்த இடத்துல 1 வர்றது நல்லது, அதனால எல்லாத்தையும் 9-ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதுக்கு பேர் தான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் த ஹைப்பர்போலா. இப்போ இதில் நம்ம இதில் பிக்கு ஸ்மால் பேசக்கூடாது, இது வந்து ஹைப்பர்போலா. இப்போ முதல்ல எழுதிக்கணும், இது ஒரு ஹைப்பர்போலா. இந்த x-2² முதல்ல வருது, எக்ஸ் சம்மந்தப்பட்டது ஃபஸ்ட்டு வருது. அப்போ இது நிச்சயமாக ஹரிசான்டல் ஹைப்பர்போலா, ஹரிசான்டல் ஹைப்பர்போலான்னு சொல்லியாச்சு. என்றைக்குமே a² ஃபஸ்ட்டு, b² செகண்டு. a² வந்து 1, b² வந்து 9. ae² ஹைப்பர்போலாவில் a² + b² அப்போ 9 + 1 = 10. அப்போ உங்களுக்கு ஏஇ வேணும்னா +/-√10 அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ a² வந்து 1, அப்போ a = 1, ஏஇ எவ்வளோன்னு கேட்டால் +/-√10. இப்போ எனக்கு தெரிஞ்சால் நல்லது, எனக்கு இ தெரிஞ்சால் நல்லது. அப்போ நான் என்ன பண்ணணும், ஏன்னா எனக்கு ஏ பை இ வேணும். அப்போது எனக்கு இந்த இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஏயோட வேல்யூ 1 தானே, இப்போ 1 × e = +/-√10. இஇஸ் பாசிட்டிவ் ஒன்லி ஆல்வேஸ். இப்போ எனக்கு ஏ பை இ வேணும், ஏ பை இ, ஏ வந்து 1, இ வந்து √10. ஓகே, ஸோ இதையும் நீங்கள் நம்ம பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஏஇ தெரிஞ்சு போச்சு, ஏ பை இ தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம வரிசையாக எல்லாத்தையுமே சொல்லிடலாம். ஸோ அடுத்து இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் சென்டர், சென்டர் எழுதுவோமா. சென்டர் இதில் என்ன வரும் அப்படின்னு கேட்டால் எக்ஸ்க்கு பக்கத்தில் சைனை மாற்றினா 2,
ஒய்க்கு பக்கத்தில் இருக்க நம்பரை சைனை மாற்றினா மைனஸ் த்ரீ, அதுக்கு மேலே ஹெச்க்கு மாக்கேன்னு எழுதிக்கணும். அடுத்து எனக்கு ஃபோசை வேணும். ஃபோசை அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக இது ஹரிசான்டல், ஃபோசைனாலே ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ கமா ஜீரோ. ஸோ ப்ளஸ் ஏஇ கமா ஜீரோவோட இந்த ஹெச்கமாக்கேயே ஆட் பண்ணிக்கணும். ஹெச்கமாக்கேயே ஆட் பண்ணணும். இல்லை ஹெச்சுக்கே எவ்வளோன்னு பார்த்தோம், டூ கமா மைனஸ் த்ரீ. அப்படி ஒன்றுக்கு கீழே ஒன்று எழுதி ஆட் பண்ணிடுது. ஸோ மைனஸ் ஏஇ கமா ஜீரோவோட யார் ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இந்த டூ கமா மைனஸ் த்ரீயே ஆட் பண்ணணும். ஏஇ எவ்வளோன்னா ரூட் டென். ஸோ டூ ப்ளஸ் ரூட் டென் கமா மைனஸ் த்ரீ, இன்னொன்று டூ மைனஸ் ரூட் டென் கமா மைனஸ் த்ரீ, அவ்வளோதான். அடுத்து வெர்டிசஸ், புரியுதா? வெர்டிசஸ் வெர்டிசஸ்னால் ஆக்சுவலாக நம்ம எழுதுனது கரெக்ட் தரமாக ஹரிசான்டெல்லாம் இப்படி தான் வரும். வெர்டிசஸ்னால் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ கமா ஜீரோ. அப்புறம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ கமா ஜீரோவோட இந்த ஹெச்கமாக்கே ஆட் பண்ணிக்கணும். டூ கமா மைனஸ் த்ரீ, இன்னொன்று இது ப்ளஸ் ஏ, அடுத்தது மைனஸ் ஏ. இதோட நம்ம யார் ஆட் பண்ணணும், டூ கமா மைனஸ் த்ரீயே ஆட் பண்ணணும். ஏயோட வேல்யூ வந்து ஒன்று, ஏ வந்து ஒன்று, அப்போது டூ ப்ளஸ் ஒன் கமா மைனஸ் த்ரீ. இது வந்து டூ மைனஸ் ஒன் கமா மைனஸ் த்ரீ. அப்போ த்ரீ கமா மைனஸ் த்ரீ, இங்கே வந்து ஒன் கமா மைனஸ் த்ரீ. அடுத்து எனக்கு என்ன வேணும்னா டைரக்ட் ரிசஸ் வேணும். இது வந்து ஹரிசான்டல், ஹரிசான்டல்னால் டைரக்ட் ரிசஸ் வில் பி பேரலல் டு ஒய் ஆக்சஸ். அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ, அதோட ஒரு ஹெச் ஆட் பண்ணிக்கணும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் ஏ பை இ, இன்னொன்று ஹெச் மைனஸ் ஏ பை இ. தட் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச் எவ்வளோ டூ, ஏ பை இ எவ்வளோ ஒன் பை ரூட் டென், இன்னொன்று எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ மைனஸ் ரூட் ஆஃப் ஒன் பை ரூட் ஆஃப் டென். அவ்வளோதான், புரியுதா? பை.